வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஜீவா டுடேயில் அந்த மணிமேகலை பிரச்சனை, மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்ன நடந்தது, இதை நாம் எப்படி பார்க்கணும், ரெண்டு தொகுப்பாளினிகளுக்கு இடையே நடக்கின்ற பிரச்சனையா, இல்லை இது ஒரு நார்த் இந்தியா வெர்சஸ் தமிழ் அப்படிங்கிற லாபி ஓடிக்கிட்டு இருக்கா, ஏன் தொடர்ச்சியாக தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள், தமிழ் தொகுப்பாளினிகள், மாடலிங் ஃபீல்டு, தமிழ்நாட்டில் சக்கை போடு போடுகிற நிகழ்ச்சிகளில் கூட தமிழர்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவதற்கு, வாய்ப்பளிக்கப்படாமல் போவதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன நம்ம பேசணும். வெறுமனே ஒரு டிவி நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசலை, அதற்கு பின்னால் ஒரு ஆழமான நுட்பமான அரசியல் இருக்குது. இந்த மாதிரி அரசியல் செஞ்சால் தான் நாளைக்கு நம்ம தமிழர்களுக்கு எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். நம்ம டாட்டா தொழிலாளர்கள், டாட்டா தொழிற்சாலை இங்கே தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அதனால் தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு, அது தமிழர்களுக்கு பலனா, தமிழ்நாட்டு நீர்வளம் நிலவளத்தை எடுக்கிறாங்களே பலனான்னு கேட்போம். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இங்கு நாம் அடிப்படையான ஒரு மாநில உணர்வு, இந்த மண் சார்ந்த சிந்தனையை பேச வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. கார்பரேட் எதிர்ப்பு அரசியலிலும் மாநில உணர்வு இருக்குது. நம்ம எந்த எதிர்ப்பு அரசியல் பேசினாலும் அதில் ஒரு உணர்வு இருக்குது, அதுதான் ஒரு சரியான இயற்கையான அரசியலாக இருக்கும். அந்த வகையில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே சொன்னேன், பிரியங்காவுக்கு ஆதரவாக ஆட்களை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு செஞ்சேன். அது நான் சொன்னது போலவே இப்போ நடக்குது. ஜீவா டுடே என்ன சந்தேகப்பட்டதோ, ஜீவா டுடே என்ன கணித்ததோ, என்ன ஊகித்ததோ, அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நேற்றே என்ன சொன்னேன், ரெண்டு நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவி தங்களுடைய ஆதரவாளர்களை, அதாவது பிரியங்காவிற்கு ஆதரவானவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவாங்க. நாங்கள் சுஜிதாவை தொடங்கி லைட்டாக தொடக்க ஆரம்பித்தவங்க, இப்போ ஷகிலா ஆதரவாக பேசியிருக்கிறாங்க, அப்புறம் அந்த ரவீந்திரன் அப்படிங்கிற அந்த தயாரிப்பாளர் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் குரேஷி என்கின்ற ஒருவர், அந்த குக்வித்து கோமாளியில் கோமாளியாக இருந்த குரேஷி என்பவர் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் அப்படியே லைட் லைட்டாக பிரியங்காவுக்கு ஆதரவாக களம் இறக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நான் நேற்றே சொன்னேன், நல்லா கவனித்து பாருங்கள். மணிமேகலைக்கு எதிரான லாபின்னு நான் தலைப்பு கொடுத்துருந்தேன் நேற்று வீடியோவில், தலைப்பு பாருங்கள், மணிமேகலைக்கு எதிரான லாபி இறங்குதுன்னு. அப்போ மணிமேகலைக்கு ஆதரவாக தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆதரவாக மணிமேகலைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, இது தமிழ் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறாங்க, தமிழர் புறக்கணிக்கப்படுறாங்கங்கிற உணர்வோடு பலர் பேசுகிறாங்க. நார்த் இந்தியா பொண்ணு மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் தொடர்ச்சியாக வாய்ப்பு உள்ளது, போட்டியாக ஒரு கோயம்புத்தூர்கார பொண்ணை விரட்டி விட்டுட்டு ஒரு மும்பை பொண்ணுக்கு மட்டும் தராங்களேன்னு சராசரியாக சாமானிய மக்கள், பெரிய கொள்கைவாதிகள்லாம் கிடையாது, இயக்கங்கள்லாம் கிடையாது, சராசரி மக்கள் கேட்குறாங்க எதனால அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது பிரியங்காவினுடைய பழைய வீடியோக்களை எடுத்து போட்டு அவங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு பல பேர் கலாய்க்கிறது, அந்த ட்ரெண்டில் நெட்டிசன்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம் பேசுவது அனைத்தும் ஆரோக்கியமான அரசியல் தான், அதைத்தான் நம்ம கேட்டிருந்தோம். மணிமேகலைக்கு ஆதரவாக தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, மணிமேகலைக்கு ஆதரவாக சில கேள்விகள் எழுப்பப்பட்டது, அந்த கேள்விக்கு இவங்க இதுவரை பதில் சொல்லலை. அதுக்கு பதில் சொல்லாமல் மூணு நாள் கழித்து ஷகிலா, ரவி தயாரிப்பாளர் ரவீந்திரன், குரேஷி, சுஜிதா இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை இறக்குறாங்க. பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். மொதல் மூணு நாள் கப்சிப்புன்னு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இது அமுகிருமா, சும்மா போயிடலாமா நினச்சாங்க. ஆனால் மக்கள் இதை ஒரு பேசு பொருளாக, விவாத பொருளாக மாற்றியவுடன் வேக வேகமாக அவங்க வந்து தங்கள் தரப்பு பிரியங்காவுக்கு ஆதரவான ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க. நான் நேற்று தான் கேட்டிருந்தேன், பிரியங்கா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, பிரியங்கா சார்பாக இவங்கையே பேசிக்கிட்டு இருக்காங்க, பிரியங்கா பேசலாமே, இப்போ மணிமேகலை பேசின மாதிரி பிரியங்கா பேசலாமே, மணிமேகலை தொடர்ச்சியாக பேசிட்டாங்க, பேசினதுக்கப்புறம் மணிமேகலைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அதுவரையும் அமைதியாக இருந்தவங்க வேக வேகமாக இப்போ பிரியங்கா மாதிரி ஒருத்தர் உண்டுமா, பிரியங்கா மாதிரி ஒரு தொகுப்பாளினி உண்டுமா, அவங்க எவ்வளோ பெரிய சீனியர் தெரியுமா அப்படின்ட்டு மணிமேகலைக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க. இவர்கள்லாம் யாருன்னா, அந்த குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் ஏற்கனவே மணிமேகலையை வெறுப்பேத்தியவர்கள், எரிச்சலடைய செய்தவர்கள், மணிமேகலையை பார்த்து இந்த மாதிரி தான் நீ தொகுப்பு பண்ணணும், இப்படி தான் ஒரு ஆங்கரிங் பண்ணணும், எப்படி வரவேற்கிறாங்க பாருன்னு அந்த நிகழ்ச்சியில் அவங்க ஆங்கராக இருக்கும்போதே கெஸ்ட்டை வந்து இவங்க தான் ஆங்கர், இவங்கள மாதிரி தான் ஆங்கர் பண்ணணும், இனிமேல் இந்த ஷோக்கு இவங்க தான் ஆங்கர்னு அந்த நிறுவனர் நியமித்த மணிமேகலையை வைத்துக்கொண்டே அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு தமிழ் பொண்ணை அப்படி அசிங்கப்படுத்தினாங்க. அவர்கள் தான் இப்போது அப்படியே வரிசை கட்டிக்கிட்டு வராங்க. பாருங்கள் என்ன தப்பு அப்படின்னு ஷகிலா என்ன கேட்குறாங்க, மணிமேகலைக்கு பிரியங்காவை பார்த்து பொறாமையாங்கிறாங்க. ஏங்க, இதில் பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னது, இவங்களுடைய ஜாப் என்ன, அதை இவங்க செய்கிறாங்க, அதை செய்ய விடாமல் அதில் நான் வந்து அவங்கள வந்து நான் ஓவர்டேக் பண்ணுவேன், அவங்கள இது பண்ணிக்குவேங்கிறாங்க. ஒரு தொகுப்பாளினா அவங்கள காமிக்கணும் ஸ்க்ரீனில், அவர்களை விட இவங்களை நீங்கள் அதிகம் காமிக்கும் போது இது நியாயமான கோபம் தானுங்க. ஏங்க, நீங்கள் ஷோவில் ஆன்கர் பண்ணால் உங்கள் முகத்தை விட இன்னொருத்தவங்களை நீங்கள் அதிகம் காமிக்கிறீங்க. நீங்கள் ஆங்கர்னா ஆங்கருடைய வேலை எல்லாரையும் சென்று வரவேற்பதுனா இவங்கள தள்ளி விட்டுட்டு போய் எதுக்கு பிரியங்கா பண்ணுறாங்க, இந்த கேள்வியை ஏங்க நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. தமிழ் பொண்ணு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மகாராஷ்டிரா, நாக்பூர்லாம் தூக்கிறீங்க, அடிப்படையான வாதம் இது தமிழ் மகாராஷ்டிராவெல்லாம் செகண்டரி, அந்த அரசியல் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பேசுவோம், நியாயத்தின் பக்கம் நிற்போம்.
நம்ம ஒன்று தமிழ் பொண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு தப்பு செய்கிற ஒரு தமிழ் ஆணையோ தமிழ் பெண்ணையோ ஒருபோதும் நம்ம ஆதரிக்க மாட்டோம். நியாயம்தான் அடிப்படை, தார்மீக அடிப்படையில் நியாயம் உண்மை இதன் அடிப்படையில் தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் பாதிக்கப்படுவது தமிழ் பொண்ணுங்கிறப்ப தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கிற அரசியல் நாங்கள் அழுத்தி சொல்லுவோம். ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படும் போது ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினர், அதாவது பாதிக்கப்படுவது யார் என்றால் அதன் அடிப்படையில் கேட்பது தப்பு கிடையாது. தப்பு செஞ்சுருக்காங்க அதனால் இந்த சமூகம் என்பதால் தப்பு செஞ்சிட்டாங்க, தமிழர் என்பதால் தப்பு செஞ்சிட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் தமிழர் அப்படி நாங்கள் பேசவே இல்லை. தமிழை பாதிக்கப்படுறான், தமிழனுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த அரசியல். இன்றைக்கி ஷகிலா வந்து அதே மாதிரி நான் சந்தேகப்பட்ட மாதிரியே கரெக்டாக ஷகிலாவை இறக்கிருக்கிறாங்க, ரவீந்திரன் இறக்கிருக்காங்க, குரேஷி இறக்கிருக்காங்க, வரிசையாக சொல்லி வச்ச மாதிரி பிரியங்கா கரெக்டு, பிரியங்கா மாதிரி ஒருத்தவங்க கிடையாது, பிரியங்கா இட்ஸ் கிரேட், பிரியங்கா மாதிரி உண்டுமா, அவங்கள மாதிரி ஆன்கர் பண்ண முடியுமா அப்படின்னு பாராட்டிட்டு மணிமேகலைக்கு பொறாமல் பிரியங்கா பார்த்து பொறாமல் அப்படின்ட்டு அவங்க இன்னும் கற்றுக்கணும் வளரணும். ஏன் மணிமேகலை ஆரம்பத்திலேயே வெளியே போகலை என்னென்னமோ பேசுகிறாங்க. அப்போ அந்த பொண்ணை வெளியேற்ற வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்கீங்க. அது எல்லாமே உங்களுடைய அந்த நிர்வாகத்தினுடைய குரலாக இவர்கள் மூலம் வெளியே வருது. எப்படியாவது மணிமேகலையை வெளியேற்றி விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் உங்களிடம் இருந்தது, இப்போ வெளியே வருது. நீ ஆரம்பத்திலே வெளியே போயிருக்க வேண்டியதானே, அப்போ அதுக்கு தான் பிளானு. இவங்க பிளானே தொடக்கத்திலேயே வெளியேற்றுறது தானா? ஏங்க அவங்க அவமானப்படுத்திருக்கிறாங்கிறாங்க, ஏங்க அவமானப்படுத்தினாங்க? வாங்க பிரியங்கா, என்ன அவமானப்படுத்துறீங்க? உங்களோட சின்னவங்க இந்த நிகழ்ச்சியினுடைய ஹோஸ்ட் இவங்களையே அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்காம அதான் அவமானப்படுத்துறான்னு தெரியுதுல, நீ ஆரம்பத்திலே வெளியே போக வேண்டியதானே. இது என்னங்க பேச்சு? இது நியாயமா, சட்டமா, அடுக்குமா யாருக்காவது? அவங்க அவமானப்படுத்துகிறாங்கண்ணா, இது எப்படி தெரியுமா இருக்குது? அமைதிப்படையில் வந்து அமாவாசை கால் படுது, ஏமணி கால் படுனா தள்ளி நில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லன் சத்யராஜோடைய கேரக்டரில் இன்றைக்கி எல்லாரும் விஜய் டிவி சார்பாக பிரியங்கா சார்பாக பேசுகிறவங்க எல்லாருமே வில்லன் சத்யராஜ், வில்லன் அம்மா அமைதிப்படை அமாவாசையாக மாறி இவங்க எல்லாருமே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு நல்லா பண்ணுதுன்னா நீ விலகி போமா அப்படிங்கிற டோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரவீந்திரன் தயாரிப்பாளர் ரவீந்திரன்கிற என்ன சொல்கிறாருன்னா, ஏமா நீ வந்து பிரியங்காவை பார்த்து கற்றுக்கணும், அப்புறம் மணிமேகலை வந்து பிரியங்கா பேரையே சொல்லலைங்கிறார். இதுதான் ஹைலைட்டு. அந்த அம்மா பொதுவாக ஒருத்தவங்க வந்து என்னுடைய ரோலை எடுத்துக்கிறாங்கன்னு தானே சொல்லிச்சு, பிரியங்கான்னு பேர் சொல்லலையே அப்படின்ட்டு அவர் ஒன்றே டேக். அதாவது நீங்கள் வக்கீல்கிட்ட போனீங்கன்னா ஒரு விஷயத்த அப்படியே எல்லாருக்கும் பச்சையாக தெரியும், இதுதான் வழக்குன்னு. ஆனால் இதில் அப்படி சொல்லலையே, வார்த்தையே அப்படி இல்லையே, லிட்ரலாக அப்படி இல்லையே, அப்போ இன்டர்ப்ரெடேஷன் இப்படி கூடியா, என்னையே சொல்லலை பொதுவாக தான் சொன்னாங்க அப்படின்ட்டு அக்யூஸ்டு சார்பாக வாதிடுகிற அட்வொகேட்டெல்லாம் இப்படி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நிறைய படங்கள் அது வரும். பா அவ உன்னே சொல்லப்பா, பொதுவாக அந்த நபருங்கிறான், நீயே அந்த நபர்னு நினச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஊர் உலகத்துக்கே தெரியும் பிரியங்காவை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு. இவங்க அந்த ரவீந்திரர் தயாரிப்பாளர் ரவீந்திரருங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்லலையே, பேரை சொல்லலையே, இது சும்மா ஃபேக் ஆடியோ ஃபேக் வீடியோ அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபேக் வீடியோ ஃபேக் ஆடியோ இருக்கட்டும், ஏன் சார் குறும்படம் வெளியிடலை, ஏன் சார் அந்த ப்ரொமோ வெளியில, மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இப்படி சண்டை நடந்ததா, இப்போ இவ்வளோ பெரிய பேச்சு வருதுல, எல்லாரையும் அளவு வச்சு பார்த்து வீடியோ போடுகிற நீங்கள், சம்மந்தமில்லாத நாட்டினுடைய ஒரு மறுமை பிரச்சனை மாதிரி அவங்க அழுகிறத பார்த்து மக்களையெல்லாம் அளவச்சு சின்ன சின்ன வீடியோ போடுறது, ஐயோ இந்த டான்ஸில் நான் வெற்றி பெற முடியலையே, இனி வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு பதறிக்கிட்டு வீடியோ போட்டு அதனால் அந்த சின்ன குழந்தை அழுகிறத பார்த்து ஊர் உலகமே தமிழ்நாடே அழுது அந்த குறும்படம் இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி ப்ரொமோ காமிச்சு ஆடு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, அப்போ இதையும் பண்ணியிருக்கலாமே. மணிமேகலை பிரியங்கா சண்டையும் உங்களுக்கு லட்டு மாதிரியான மேட்டர் தானே. பிரியங்கா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, மணிமேகலைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ரெண்டு பேரும் அடித்து உருள்றாங்கங்கிறத பார்த்து நீங்கள் ஏன் அதை இது பண்ணலை? ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்துபவராக இல்லை, பிரியங்கா ஆதரவாளராக இருந்திருக்கீங்க. மணிமேகலையை விரட்டணும், அவமானப்படுத்தணும், தன்மானத்தை சீண்டணுங்கிற நோக்கம் இருந்ததுனால தான் அந்த ப்ரொமோ வெளியிட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி ஃபேக் ஆடியோங்கிறீங்க, ஃபேக் வீடியோங்கிறீங்க, மணிமேகலை பேரையே இது பிரியங்கா பேரையே மணிமேகலை சொல்லலைங்கிறீங்க. அப்போ இவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இறங்கி பேசுகிறாங்களோங்கிற சந்தேகம் வருதுல்ல சார். மூணு நாளாக பேசாமல் இப்போ சார் பேசுகிறாங்க, மணிமேகலை பேசி மூணு நாளாக தமிழ்நாடே மணிமேகலைக்கு ஆதரவாக பேசிட்டாங்களா சார்? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க பாருங்கள். சுஜிதா தொடங்கி வச்சாங்க, அப்போ ஷகிலா வந்தாங்க, இப்போ ரவீந்திரன் வர்றாரு, அடுத்து குரேஷி என்பவர்லாம் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ நேற்று ஜீவா டுடே போட்ட வீடியோ சந்தேகப்பட்டது சரிதானே? பிரியங்கா ஆர்மியாக உருவாகிட்டு இருக்காங்களா அவங்க? மணிமேகலைக்கு இயல்பாகவே மக்கள் ஆதரவு இருக்குது, ஆனால் பிரியங்காவுக்கு இவங்க உருவாக்குறாங்க. அதாவது மணிமேகலைக்கு பேசுகிறதெல்லாம் சாமானிய மக்களும் விஜய் டிவி பார்க்குற ரசிகர்கள், அவன் தான் விஜய் டிவியை வாழ வைக்கிறான். விஜய் டிவியை வாழ வைக்கக்கூடிய சராசரி தமிழர்கள் மணிமேகலை பக்கம் நிற்கிறாங்க. விஜய் டிவியில் பங்கேற்பதும் விஜய் டிவி லாபியில் இருப்பவர்களும் விஜய் டிவி சொல்லி களமிறம்புவர்கள்லாம் பிரியங்கா பக்கம் இறங்குறாங்க. அப்படிதானே? இதைத்தானே நேற்று சொன்னேன், இவங்க வந்து யார் மணிமேகலைக்கு எதிராக தொடர்ச்சியாக பேச போகிறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ மணிமேகலைக்கு எதிராக தொடர்ச்சியாக இவர்கள் பேசுகிறாங்க, மணிமேகலைக்கு எதிராக தொடர்ச்சியாக இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மணிமேகலை பெரிய யோகியமா, மணிமேகலை பெரிய சரியா, மணிமேகலை ஃபஸ்ட்டு ஆங்கரிங் பண்ணாங்களா, அதெல்லாம் பிரியங்கா கிட்ட வர முடியுமா,
இது மணிமேகலை ஏன் இப்படி போனாங்க இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காண்டி, பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காண்டி, பிரியங்கா ஃபாரின்லேருந்து வரதுக்குள்ளே அதுக்கான லாபி அது வேலையை செய்து வைக்கிறதுக்கான வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை தான் நம்ம எழுப்பணும். எனக்கு தெரிஞ்சு ஜீவாட்டுடைய கணித்தது சரி. இப்போ ஷகிலா இறங்கியிருக்காங்க, ரவீந்தர் இறங்கியிருக்காங்க, குரேஷி இறங்கியிருக்காங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வரவே வரல. ஏன் மணிமேகலையே அனுப்புனீங்க? ஏன் மணிமேகலையே சமாதானப்படுத்தலை? ஏன் மணிமேகலை பிரியங்கா சண்டையோ ஒரு ப்ரொமோவை கூட நீங்கள் போட்டு காமிக்கலை? மணிமேகலை சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா? அவங்க சொன்னது குற்றச்சாட்டு உண்மைன்னு மக்கள் சொல்கிறானே, அது இல்லைன்னு விளக்கம் ஏன் சொல்லலை? பிரியங்கா ஏன் அதுக்கு பதில் சொல்லலை? இது எதற்குமே பதில் வராது. ஆனால் பிரியங்கா தான் சரி, பிரியங்கா நடந்து கொண்டது சரி என்று இனி வரிசையாக பிரபலங்கள் வரிசை கட்டி கொண்டு வந்து அவங்க செஞ்சது தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ச்சியாக செய்வார்கள். இன்னும் ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா இன்னும் 10-15 பிரபலங்கள் கூட வந்து பிரியங்கா ஆதரவு மயம், எல்லாருமே பிரியங்காவை ஆதரிக்கிறாங்கங்கிற ஒரு பிம்பத்தை, ஒரு லாபியை கட்டமைக்க அவர்கள் முயல்கிறார்கள் என்பதே நாம் கண்ணுக்கு எதிராக தெரிந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் நேற்றைய வீடியோலேயே ஒரு மிகப்பெரிய லாபி மணிமேகலைக்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னேன். அந்த லாபி தான் இப்போ உண்மையாயிருச்சு. ஒவ்வொருத்தராக பேசுவதன் மூலமாக ஜீவாட்டுடைய கணித்தது உண்மையாயிருச்சுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.